வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு வெள்ளப்பெருக்கு காலங்களில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருக்கும் பொருட்களை கொண்டு தங்களையும் மற்றவர்களையும் எவ்வாறு காப்பாற்றிக் கொள்வது என்பது குறித்து பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சியை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடாக தீயணைப்புத்துறை சார்பில் மீட்பு பணிகளுக்கான ஒத்திகை பயிற்சியானது மயிலாப்பூர் இருக்கக்கூடிய தெப்பக்குளத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வருகின்ற 20ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை துவங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு பருவமழையுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தீயணைப்புத் துறையினர் வடகிழக்கு பருவமழையை பொதுமக்களும் அதே போன்று பள்ளி மாணவர்களுக்கும் மயிலாப்பூர் இருக்கக்கூடிய தெப்பக்குளத்தில் எவ்வாறு தங்களை தற்காத்துக் கொள்ளலாம் என்பது தொடர்பாக தற்பொழுது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து எப்படி மீட்பு பணியில் ஈடுபடலாம் என்பது தொடர்பாகவும், அது மட்டுமில்லாமல் மீட்கப்பட்ட நபர்களுக்கு எப்படி நிலையில் தற்போது செய்து காண்பித்து வருகிறார்கள். அதில் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த பகுதி இருக்கக்கூடிய பொதுமக்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் வீட்டில் எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த வாழை மரம் மூலமாகவும், அதே போன்று வீட்டில் இருக்கக்கூடிய மூங்கில் மரம், குறிப்பாக பிளாஸ்டிக், அதே போன்று ரப்பர், அதே போன்று வீட்டில் இருக்கக்கூடிய எரிவாயு, அதாவது சிலிண்டர் மூலமாகவும் இது போன்ற நம் தண்ணியில் இருந்து வெளிவரலாம் என்பதை தற்போது தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் அதே போன்று தீயணைப்பு படை வீரர்களும் பொதுமக்களுக்கு செய்து காண்பித்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த ரப்பர் படகு, அதே போன்று மோட்டாருடன் கூடிய படகு, லைஃப் ஜாக்கெட், மரம் அறுக்கும் இயந்திரம் என பல்வேறு உபகரணங்களை எப்படி கையாள்வது குறித்தும் கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள். இதனை தலைமை தாங்கும் விதமாக தீயணைப்புத்துறை இணை இயக்குனர் பிரியா ரவிச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று இந்த வருகின்ற இந்த பருவமழையை எதிர்கொள்வது எப்படி குறித்தும், அதே போன்று வீட்டிலிருந்து எப்படி தங்களை தற்காத்துக் கொள்வது குறித்தும், அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய இருப்பவர்களை எப்படி காப்பாற்றுவது குறித்தும் தொடர்ச்சியாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவலுக்கு நன்றி முரளி. அதிவிரைவாக முதலமைச்சர் மையத்தை நோக்கி